அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரகாத்துகு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மஸ்ஜித் இதுனா சென்னை சாலையில் இருக்கிற விளக்கு மஸ்ஜிதுன்னு சொல்லக்கூடிய அப்பாசி அசுரகனா மஸ்ஜிதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க விளக்கு மஸ்ஜித் ஏன் இப்படி பேர் வந்ததுன்னா இந்த மஸ்ஜித் கட்டப்பட்ட சில வருஷமாகவே முகரம் மாதத்தில் பத்தாவது நாளில் அசுரா சொல்லக்கூடிய தியாக திருநாள் கடைப்பிடிக்கிறாங்க இந்த முகரம் மாதத்தில் மஸ்ஜிதை சுற்றி ஆயிரம் விளக்கு எரிய விடுவாங்க பல வருஷமாகவே இதை வழக்கமாகவே இருந்துருக்குதுங்க பிற்காலப்போக்கில் இந்த ஆயிரம் விளக்கு எரிய விடுறது இல்லைங்க வெறும் முகரம் மாதத்தில் தினம் மட்டும் கடைப்பிடிக்கிறாங்க நிறைய பேருக்கு முகரம் மாதம் அப்படின்னா என்னென்னு கன்ஃபியூஸாக இருக்கும் முகரம் மாதம்னா நம்ம இப்போ சொல்கிற ஜனவரி பிப்ரவரினு இங்கிலீஷ் காலண்டரில் சொல்கிறது மாதிரி அரபிக் காலண்டர்லேயும் பன்னெண்டு மாதம் இருக்குதுங்க அப்படி ஆரம்பிக்கிற அரபிக் காலண்டரை வர முதல் மாதம்தான் இந்த முகரம் ஆயிரம் விளக்கு மஸ்ஜித் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக சொல்கிறாங்கன்னா முகரம் மாதத்தில் அஸ்ரா தினம் சொல்லி சியா முஸ்லீம்ஸ் தியாக திருநாள் கடைப்பிடிப்பாங்க அஸ்ரா அப்படின்னா அரபு மொழியில் பத்துன்னு அர்த்தம் இந்த தியாக திருநாள் எப்போ வருதுன்னா முகரம் மாதம் பத்தாவது நாளில் வருதுங்க இந்த தியாக திருநாள் ஏன் கடைப்பிடிக்கிறாங்கன்னா முகரம் மாதத்தில் கர்ஃபாலாங்கிற போர் நடக்குதுங்க முகரம் பத்தாவது நாளில் முகமது நபி சல்லாஹூ அலேஸ்வலம் அவங்களுடைய பேரன் ஹுசைனி பூனாளி அவங்கள இந்த பத்தாவது நாளில் கொல்லப்படுறாங்க இந்த முகரம் பத்தாவது நாளில் இவங்களை கொல்லப்பட்டது நினைவு கூறும் விதமாக சியா முஸ்லீம்ஸ் துக்க தினமாக கடைப்பிடிக்கிறாங்க சியா முஸ்லீம்ஸை தவிர்த்து மற்ற முஸ்லீம் எல்லாரும் முகரம் ஒன்பது மற்றும் பத்தாவது நாளில் நோன்பு வைப்பாங்க ஏன் இந்த நோன்பு வைக்கிறாங்கன்னா இந்த முகரம் மாதத்தில் தான் நான் தான் கடவுள்னு சொன்ன ஃபிரோன் மற்றும் அவனோட படைகளை கடலில் மூழ்க வச்சு மூசா அலைவு அவங்களை இறைவன் காப்பாற்றினதுக்காக இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக இந்த முகரம் மாதத்தில் ஒன்பது மற்றும் பத்தாவது நாளில் நோன்பு வைக்கிறாங்க இந்த மஸ்ஜித் கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நவாப் உம்தாத் உல் உம்ரா அவரால் கட்டப்படுதுங்க இந்த மஸ்ஜித் இவர் காலத்தில் இருந்த முகரம் மாதத்தில் அஸ்ராத்திரம் சொல்லக்கூடிய திருநாள் கடைபிடிக்கப்படுதுங்க சென்னையில் இது பழமையான மஸ்ஜிதுங்க ஒருமுறை எப்போவாவது அன்னசாலை பக்கம் போனீங்கன்னா மறக்காமல் இந்த மஸ்ஜிதையும் ஒரு விசிட் பண்ணுங்கள் சரி மக்களே அடுத்த வீடியோவில் இன்னொரு மஸ்ஜிதை பற்றி தான் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து